श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय तिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्घं दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। वंदेहे वृंदावनचरं वल्लभीजनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं जन्माद्यस्येतोऽन्वयादिरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकमये मुख्यन्ते यं सूर्यः तेजोवादिमृदां यथा विनिमयः यत्र तत्र सर्गो मृणा धाम्ना स्वेन तथा निरस्तगुहकं सत्यं परं धीमहि धर्म प्रोज्झितकैतमोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोद्गलितं फलं सुखं खादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसपादयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ஸ்ரீமத்பாகவதத்தில் ஒன்பதாவது ஸ்கந்தத்தில் இப்பொழுது சகரருடைய விரத்தாந்தத்தை பார்த்தோம். சகரர் யாகம் பண்ணுறதுக்காக யாகம் பண்ணுற அந்த யாக பசுவை குதிரையை இந்திரன் பாத்தாள லோகத்தில் கொண்டு போய் வச்சுட்டான். சகரருடைய புத்திரெல்லாம் 60,000 புத்திராளும் பூமியை தோண்டி பாத்தாள லோகத்துக்கு போகிறா. அங்கே கபில மகர்ஷியினுடைய சன்னிதானத்தில் அந்த குதிரை மேய்ஞ்சின்னு இருக்கு. அறியாமையினால கபில மகர்ஷி தான் அதை பண்ணிட்டேரோன்னு ஒரு பெரிய ஒரு எண்ணம் ஏற்படுறது, துரெண்ணம் ஏற்படுறது. அவரை போய் நிந்திக்கிறா. நிந்திச்சா அவருடைய ஜாடராக்னினாலேயே இந்த 60,000 பேரையும் பஸ்மமாக ஆக்கிடுறே. அந்த நிலையில் இவ யாருமே திரும்பாத போயிடுறா. இப்போ அந்த சகரருக்கு வரைச்சு அசமஞ்சசன்னு இன்னொரு ஒரு மனைவியினிடத்தில் பிறந்த குழந்தை, அந்த அசமஞ்சசனுடைய பையன் தான் அம்சுமான். அந்த அம்சுமான் தாத்தாவினுடைய இஷ்ட பிரகாரத்துக்கு எங்கே என்ன யாகம் ஒன்று எங்கே அந்த குதிரை இருக்குன்னு தேடிட்டு போகிற. யாகம் பண்ண ஆரம்பித்தோம்னாக்க ராஜா, அதுவும் ராஜாக்கள் யாகம் பண்ண ஆரம்பித்தாள்னாக்க அதை பூர்த்தி பண்ணாத போயிட்டாள்னாக்க ஜனங்களுக்கு அனர்த்தம் ஏற்படும். ஆகையால் தனக்கு இந்திர பதவி வர்றதோ ஐஸ்வர்யம் வர்றதோ அதை பற்றி நினைக்கிறதுன்றது ரெண்டாம் பட்சம். ராஜாவை பொறுத்த வரைக்கும் பிரஜா பரிபாலனம் ஜனங்களுடைய க்ஷேமந்தான் பிரதானமானது. ராஜா பண்ண ஆரம்பித்த யாகம் நிறைவடையாமல் போயிடுத்துனாக்க அப்போ பிரஜைகளுக்கெல்லாம் அனர்த்தம் ஏற்படும். அந்த பிரஜைகளுக்கு அனர்த்தம் ஏற்படக்கூடாது. ஆகையால் எங்கேயானா போய் தேடிண்டு வான்னு சொல்லி அம்சுமானை சொல்கிற. அம்சுமானும் அந்த குதிரையை அன்வேஷணம் பண்ணிட்டு தேடிண்டு அந்த பாத்தாள லோகம் வரைக்கும் போயிட்டு அந்த பாத்தாள லோகத்தில் கபில மகர்ஷிக்கு பக்கத்தில் அந்த குதிரை சஞ்சரிச்சுட்டு இருக்கு, அங்கே மேய்ஞ்சின்னு இருக்கு, அதையும் பார்க்குறான். அப்போது இவ சித்தியாலெல்லாம் பண்ண ஒரு காரியத்துக்கும் அம்சுமான் பண்ற காரியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சித்தியாள்லாம் சகரருடைய புத்திராள்லாம் அவ இந்த கப்பிலர் தான் இந்த இத்த குதிரையை இங்க வந்து ஓட்டி வந்துட்டேர்னு ஒரு துரெண்ணத்தினால கப்பிலரிடத்திலேயே அபச்சாரப்பட்டா. அதனால அவ மொத்த பேரும் நாசம் அடைந்தார்கள். ஆனா அம்சுமான் அந்த காரியத்தை பண்ணல. அங்கே போன உடனே கிட்ட போய் தத்ராசீனம் முனிம்பீட்சிய கபிலாட்சம் அதோட்சஜம்
அஸ்தௌ சமாஹித மனஹ பிராஞ்சலிஹி பிரணதோ மகான். பெரிய மகர்ஷி இங்க எழுந்துள்ள இருக்க அவர் விழுந்து சேவிக்கிறார். இந்த அம்சமா சேவிச்சு அவரிடத்துல பிரார்த்தனை பண்றார். இதுதான் நியாயமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்படி பண்ணினதுனால வரக்கூடிய பலன் வேற, விபரீதமாக பண்ணினதுனால அதனுடைய பலன் வேற. இப்போ அம்சுமான் போய் பிரார்த்தனை பண்ற, அஸ்தௌ சமாஹிதமனாக பிராஞ்சலிஹி பிரணதோ மகான். அம்சுமான் சொல்ற, ந பசியதி த்வாம் பராத்மனோ ஜனஹ ந புத்யதேத்யாபி சமாஹதி யுக்திபிஹ குதோ பரே தஸ்ய மனஷரீரதி விசர்க திருஷ்டா வயம பிரகாஷாஹ. அதாவது பிரம்மாவால கூட உம்மால பார்க்க உம்மை பார்க்க முடியாதவராக நேர் இருந்திருக்கேன்னு அர்த்தம். அது கபிலர்ன்றவர் எம்பெருமானுடைய அவதாரம் தான், சாட்சாத் சிவன் நாராயணனுடைய அவதாரம் தான். ஆனா இவெல்லாம் அம்சாவதாரம். எந்த ஒரு காரணத்துக்காக அவதாரம் பண்றாரோ அது பரியந்தம் பெருமாளுடைய அம்சம் அவளிடத்துல இருந்துருக்கும். அது முடிஞ்சிருத்தோம்னாக்க அவ சாதாரண ஜீவனாவே ஆயிடுவா. ரிஷிம் பிரசூத்தம் கபிலம்னு சொல்லி கபிலரை விசேஷமாக சொல்லுகின்றார். ஆனா இந்த கபிலருடைய மதம் தான் சாங்கிய மதம்னு ஒரு மதம். இந்த சாங்கிய மதத்துல இது வேதாந்தம் வந்து அவர் அதை நிறைய கண்டனம் பண்ற பாஷ்யக்கார, அதை நம்ம அங்கீகரிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, சாங்கிய மதத்துல சொல்லச்சே பிரகிருதி கர்த்தரின்னு சொல்லி சொல்ற, சாங்கியால் ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்லை. அதுல நிரீஸ்வர சாங்கியால் சேஸ்வர சாங்கியால்னு ரெண்டு பேர் இருக்கா சாங்கிய மதத்தை பின்பற்றுபவர்கள்ல. நெரீஸ்வர சாங்கியால்ன்றவா ஈஸ்வரனே ஒருத்தர் ஒத்துக்கிறதே கிடையாது. பிரகிருதி ஜீவன் புருஷன்னு சொல்லுவா ஜீவனை, இது ரெண்டு தான் இருக்குன்னு சொல்லி சொல்ற. பிரகிருதி கர்த்தரி, பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்றது. புருஷன் வந்து புஷ்கர பல்லாசவத்து நிர்லேபாக அந்த ஒரு தாமரையில தண்ணீர் மாதிரி எதுலையும் பட்டுக்காம புருஷன் இருந்துருக்கான். பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்றதுன்னா, இப்ப நம்ம சரீரம் இருக்க இது பிரகிருதி, பிரகிருதியினுடைய ஒரு ரூபம் இது நம்ம சரீரம். இந்த சரீரத்துல புருஷன்ற ஜீவன் இருந்துருக்கான். ஜீவனுடைய சன்னிதானம் இருந்தா போறோம். ஜீவனுடைய சன்னிதானம்னா ஜீவன் இதோட கூட இருக்கிறது, அது அருகாமையில இருந்தா போறோமா. அது இருந்துட்டோம்னாக்க பிரகிருதி எல்லா காரியத்தையும் பண்ணும்னா, இதுல ஒரு வேதாந்த விசாரம். பிரகிருதி எல்லா காரியத்தையும் பண்ணோம்னா பிரகிருதி அச்சேதனம். அச்சேதனமான வஸ்து எப்படி காரியத்தை பண்ண முடியும்? கிரியன்றது இருக்க அந்த கர்த்தத்வம், அந்த கிரியையை குறிச்சு கர்த்தாவாக இருக்கிறதுன்றது சேத்தன இடத்துல தான் இருக்கே தவிர அச்சேதன இடத்துல இருக்காது. அச்சேதனம் எதுவும் பண்ணாது. அப்ப பிரகிருதி கர்த்தரின்னு பிரகிருதியை போய் கர்த்தாவா சொல்றது எப்படின்னு கேட்டா, இந்த ஜீவனுடைய சமோதானம், ஜீவனுடைய சமீபத்துல இருந்துட்டோம்னாக்க பிரகிருதி கூட வேலை பண்ணுன்ற. அது அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம், ஒரு லாஜிக்கலா ஒரு திருஷ்டாந்தத்தை கொண்டு வந்து கொடுக்குற. இந்த மேக்னெட் காந்தம் இருக்கு, இந்த காந்தம் இரும்புக்கு சமீபத்துல இருந்துட்டோம்னாக்க அதுவா போய் லொட்டுன்னு ஒட்டிக்கிறது. எது அதிகமான சக்தியோட இருக்கோ, இரும்பு இதுல ஒட்டிக்கிறதோ இல்ல இந்த காந்தம் போய் அதுல ஒட்டிக்கிறதோ ஒன்னும் பண்றது. அங்க புருஷனுடைய வியாபாரம் ஒண்ணுமே இல்லை. இது ரெண்டையும் அருகாமையில இருக்க பண்றதுதான் புருஷனுடைய வியாபாரமே தவிர புருஷன் தனியா எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி புருஷன் ஜீவன் ஒன்றும் பண்ணலை,
பிரகிருதி தான் எல்லாம் பண்றது, பிரகிருதி தான் இந்த எல்லாவற்றுக்கும் உபாதான காரணமாக இருந்திருக்கு, நிமித்த காரணமாக இருக்குன்னு இப்படி எல்லாம் அந்த சாங்கிய மதத்தினுடைய கோட்பாடுகள். அந்தந்த மதங்களை நாம அதையே மாத்திரம் நாம பார்த்தோம்னாக்கா அதுதான் சரியா இருக்க மாதிரி தோணும் நமக்கு. இப்படி சாங்கிய மதத்தை அவர் உபதேசம் பண்றார். ஆனா சாங்கிய மதத்தை உபதேசம் பண்றதுன்றது பெருமாள் கபிலராக அவதாரம் பண்ணதனுடைய தாத்பரியம் இல்லை. கபிலராக அவதாரம் பண்ணதனுடைய தாத்பரியம் வேற. அதுக்கப்புறமா அவருடைய பகவத் அம்சம் போன பிறகு இருந்த காலத்துல இந்த சாங்கிய மதத்தெல்லாம் அவர் உபதேசம் பண்ணார்ன்னு சொல்லி சொல்லணும். இல்ல பிரகஸ்பதி கூட தான் நாஸ்திக மதத்தை உபதேசம் பண்ணார். இப்ப பிரகஸ்பதிக்கு தெரியாதான் அவரையும் நாஸ்திக மதத்தை உபதேசம் பண்றாருனாக்க இந்த ஜனங்களை மோகிக்க வைக்கிறதுக்காக பண்ற காரியம் பெருமாளுடைய காரியம். அந்த மாதிரி ஜனங்கள் மோகிக்கட்டும்ன்றதுக்காக இப்படி சில கோட்பாடுகளை அவர் உபதேசம் பண்ணவராக இருந்திருக்கார். எப்படியும் அவர் பெரிய மகர்ஷி, பெருமாளுடைய அம்சமாக இருந்தவர். அவரை பார்த்த உடனே அம்சமான் போய் சேவிக்கிறாராம். அஸ்தௌத் சமாஹிதமனாக பிராஞ்சலி பிரணதோ மகானயம். இப்படிப்பட்ட கபிலரே நபஷ்யதி த்வாம் பரமாத்மனஹம் அஜனஹாபி சமாதி யுக்தி. பிரம்மதேவன் கூட தன்னை சமாதியினால இருக்கிற உண்மை, அதாவது எங்கேயோ பாதாள லோகத்துல இருந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கிற உண்மை அவரால் பிரத்யட்சமாக பார்க்க முடியாதபடியாக இருந்துருக்க பிரம்மதேவனும். ஆகையால இவருடைய மனசு சரீரம் புத்தி இவைகள்னால இவ இதெல்லாம் என்ன பண்றது சத்வரஜ தமசனுடைய காரியமாக இருக்கிறபடினால இவெல்லாம் வந்து இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால பரமாத்ம ஞானம்ன்றது இவளுக்கு இல்லாததாக இருந்துருக்கு. ஒரு கால விசேஷம் வரைக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் வராத வரைக்கும் ஆத்ம யாதாத்ம ஞானம் ஆத்மாவினுடைய உண்மை நிலை அறியாமல் இருந்திருக்க. விசர்க சிருஷ்டா வயம் அப்பிரகாசாக, நாங்கள்லாம் பிரகாசம் மற்றவர்களாக இருந்திருக்கோம். பிரகாசம் என்பது எதை சொல்றது? ஆத்ம ஞானத்தை யார் அறிந்தவர்களாக இருக்காளோ அவதான் இருட்டிலேருந்து வெளியில வந்தவர்களாக கருதப்படுகின்றனர். ஆத்ம ஞானத்தை அறியாதவர்களாக இருக்கவா இன்னும் இருட்டிலேயே இருக்கிறவர்களாகவே கருதப்படுகின்றனர். அப்போ நாங்கள்லாம் இன்னும் இருட்டில் தான் இருந்துருக்கோம், உண்மையான ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கல. ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானம்னா என்னது? நாமெல்லாம் எம்பெருமானுக்கு தாசபூத்தர்களாக இருந்துருக்கோம், எம்பெருமான் நமக்கு சுவாமியாக இருந்துருக்க, அவர் நிருபாதிக சுவாமியாக இருந்துருக்க, அவரை அடைவதற்கு நமக்கு சரணாகதி தான் உபாயமாக இருக்கு. அவரை அடைந்து நாம் பெறப்போகும் புருஷார்த்தம்ன்றது கைங்கரிய ரூபமான புருஷார்த்தம்தான் என்று இந்த தத்துவஹித புருஷார்த்த ஞானம் உண்மை நிலையை அறிவது இருக்க அதுதான் ஆத்ம ஞானத்தில் பிரதானமானதாக கருதப்படுகிறது. ஏ தேக பாஜா திரிகுண பிரதானாக குணான் விபஷ்யன் யுதவா தமஸ்ட என் மாயையா மோஹித சேதசஸ்தே விருஸ்வசம்ஸ்தம் ந பகி பிரகாசாக. யாரெல்லாம் சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறவர்களாக இருந்திருக்காளோ அந்த சத்வரஜஸ்தமத்துன்னு சொல்லக்கூடிய அந்த திரிகுணாத்மகமான புத்தியை பிரதானமாக இருக்கிறவர் கொண்டிருக்கிறவா யார் இருக்காளோ அவள்லாம் உம்முடைய மாயையினால மோகத்தை அடைந்தவர்களாக இருந்திருக்க, அவள்லாம் யதாவசிதமான ஞானத்தை அறியாதவர்களாக இருந்திருக்க, அவளுக்கெல்லாம் தேகாத்ம பிரமம் சரீரமே ஆத்மான்ற பிரமம் போறது இல்லை, அது இன்னும் அவளுக்கு இருந்துருக்கு. அந்த தேகாத்ம பிரமத்தினால இந்த லௌகிகமான சுகங்கள்
இந்த உலகத்தில் அடையக்கூடிய சுகங்களே பரம சுகம் என்று நினைக்கிறார்கள். அவ பரமாத்மாவாக இருக்கிற உண்மை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால உமக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தன்ற அந்த பரம சுகத்தையும் அவ உணர்வது இல்லை. தந்த்வமாஹம் தந்த்வாமஹம் ஞானகணம் ஸ்வபாவ பிரத்வஸ்த மாயா குணபேத மோஹைஹி சனந்தனாத்யைஹி முனிபிஹி விபாவ்யம் கதம் ஹி மூடஹ பரிபாவயாமி. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் மூடனாக இருந்துருக்கேன். இன்னும் எனக்கு ஆத்மயாசாத்ம ஜானம்ன்றது வரல. நீர் ஞான கணராக இருந்திருக்கிற சுத்த ஞானமூர்த்தியாக இருந்திருக்கிறவர் இப்படி பேத மோகங்கள், பேத மோகம்ன்றது என்னன்னு கேட்டேன், ஞானகணம் ஸ்வபாவ மாயா குணபேத மோகை. அத்வைதிகள்லாம் சொல்லுவா, இப்போ நாம் பலவாக பார்க்கின்றோம், இந்த பலவாக பார்ப்பது என்பது மாயினால அவித்யினால வஸ்துதக பிரம்மம் ஒன்று தான் இருக்கு, இந்த பேத ஜானம்ன்றது அவித்யினால ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்ற. இந்த பேத மோகம்ன்றதுக்கு விசிஷாத்வைத்திகள் சொல்ற அர்த்தம் என்ன தெரியுமோ இல்லையோ, அதாவது இப்போ சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறது, சரீரமே ஆத்மான்னு நினைச்ச பிறகு இப்ப என் இவனுடைய சரீரம் வேற அவனுடைய சரீரம் வேற வேறையா இருந்திருக்கு, அந்த வேற வேறையா இருந்திருக்கிற சரீரங்களையே ஆத்மாவாக நினைக்கிறது, பேதமாக வேற வேறையா நினைக்கிறது இருக்க அதுதான் பேதமோகம். வேற வேற தானே சரீரம், வேற வேற தானே ஆத்மாவும், வேற வேற தானே, அதுல என்ன பேத மோகம், அதுல மோகம் என்ன இருக்கு உண்மைதானே அப்படின்னு கேட்டேன். அதுல இந்த பேதம்ன்றது வேறுபாடு என்பது சரீரத்துலதான் இருக்கு, ஆத்மாவுல இல்லை. அதை தெரிஞ்சுக்கணும். ஆத்மா வேற வேற அதுல பத்தி இல்லைன்னு சொல்ல, ஆத்மாவுனுடைய ஆகாரம், ஆத்மா எப்படி ஆத்மா இருக்குன்னாக்க எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஜீவாத்மான்னு சொல்லச்சே, இது ராமனுடைய ஜீவாத்மாவும் சரி, இன்னும் இங்க எத்தனை பேர் இருந்துருக்காலும் அத்தனை பேர், பசு மனுஷன் பசுவாக இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், பட்சியாக இருக்கட்டும், தேவனாக இருக்கட்டும், திரியக்கு ஸ்தாவரமாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருந்துருக்க, அந்த ஆத்மா ஞானைக்கா காரமாக எல்லாம் எல்லா ஆத்மாவும் ஞானஸ்வரூபமாக தான் இருந்துருக்கு. அந்த பேதம்ன்றது சரீராக்கிருதி பேதகான்றது, பேதம்ன்றது என்னன்னா சரீரத்துல தான் வருதே தவிர ஆத்மா ஒரே ரூபமாக இருந்துருக்கு என்பதுதான் இந்த வஸ்துதாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பேத மோகம்ன்றது என்ன சொல்றான்னா, நம்ம விசிஷ்டாத்வைத்தி நாம என்ன சொல்லிக்கிறோம்னா, இந்த சரீராக்கிருத்திய பார்த்து தேவனா இருந்திருக்கிறவனுடைய, அதாவது தேவ சரீரத்தோட இருந்திருக்கிறவனுடைய ஆத்மா வேற மாதிரி இருந்திருக்கு, மனுஷ சரீரத்தினோட இருக்கிறவனுடைய ஆத்மா வேற மாதிரியா இருந்திருக்கு, பட்சியாக பட்சி சரீரத்தோட இருந்திருக்கிறவனுடைய ஆத்மா வேற மாதிரியா இருக்குன்னு சில பேர் நினைச்சுக்கிறார். இப்படி நினைச்சுக்கிறதுனால இதுக்கு காரணம் அந்த சரீரமே ஆத்மான்னு நினைச்சிருந்தாலும் இப்படி பேத ஜானம் ஏற்படும், ஆத்மா வேற வேறவா இருக்குன்றது. இல்ல சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேற இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கூட ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காத போயிட்டோமானாக்க இப்படிப்பட்ட ஒரு பேத மோகம்ன்றது ஏற்படும். இப்ப இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கச்சே அந்த பேத மோகம்ன்றது அதுவும் சாதாரணமா வரக்கூடியதுதான். அந்த பேத மோகத்தெல்லாம் போக்கடிக்க கூடவராக இருக்கிறவர் நேர்தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. அது மாத்திரமில்ல, மகர்ஷிகளாக இருக்கிற சனகசனந்தனாதிகள்லாம் அவள்லாம் கூட உண்மையே தியானம் பண்றவராக இருந்திருக்கிறவ, அப்பேற்பட்ட உண்மை கதம் ஹி மோடகாம் பரிபாவயாமி, நான் எப்படி உண்மை நான் தெரிஞ்சுக்க போறேன், அத்தியந்த ஞானஹீனாக இருந்திருக்கிற நான் எப்படி நான் தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்ற.
பிரசாந்த மாயா குண கர்மலிங்கம் அநாம ரூபம் சதசித்விமுக்தம் ஞானோபதேசாய கிரஹீத தேகம் நமாமஹே த்வாம் புருஷம் புராணம். எல்லாருக்கும் ஞானத்தை உபதேசம் பண்ணுவதற்காகவே பெருமாளுடைய அவதாரமாக நீர் இங்கே அவதரிச்சிருக்கே. நீர் இந்த லோகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம், அதாவது இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவராக நீர் இருந்துருக்கே. அப்பேற்பட்ட உம்மை அந்த கபில மகர்ஷிய நான் வந்து நமாமகே, நான் உம்மை சேவிக்கிறேன். தொன் மாயா ரச்சிதே லோகே வஸ்து புத்தியா கிருஹாதிஷு பிரமந்தி காமலோபேஷு மோக விப்ராந்த சேதசா. இந்த லோகத்துல இருக்கிறவாள்லாம் காமம் லோபம் பொறாம மோகம் இவற்றினால மயங்கினவர்களாக இவ எல்லாரும் இவாள்லாம் இந்த கிரகங்கள்லாம் சத்தியம். இந்த லோகத்துல அனுபவிக்கிற அனுபவம் எல்லாம் சத்தியம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அனுபவம் சத்தியம்தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நிரந்தரம்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துருக்கு. அந்த அம்சத்துல அனுபவம்ன்றது சத்தியம் இல்லைன்னு அர்த்தம். நாம இந்த லோகத்துல இந்த பிரகிருதிக்குள்ள அனுபவிக்கக்கூடிய சுகமோ துக்கமோ எல்லாம் சத்தியம்தான். ஆனா இதுவேதான் எல்லா சமயத்திலையும் இருக்கும் இப்படிதான் நினைக்கிறது இருக்க அது அசத்தியம். இது நிலையானதுன்ற எண்ணம் இருந்துட்டு இருக்க அது அசத்தியம். ஆகையால இந்த சத்தியத்துல வேறுபாடு நாம தெரிஞ்சுக்கணும். நாம இப்படி எனக்கு எல்லாவற்றையும் உபதேசம் பண்ணி இப்பேற்பட்ட மகானாக எழுந்தருள் இருந்துருக்கிற உம்மை சேவிச்சது என்னுடைய பரம பாக்யம். ஆகையால தேவர் அனுகிரகம் பண்ணணும்னு அவரை போய் சேவிக்கிறார். மோகபாசோ திருட சின்னகா பகவன் ஸ்தவ தரிசனாத்து. அந்த கபிலருடைய தரிசனத்தினால அவரை சேவிக்கிறதுனாலேயே இந்த சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் இவையெல்லாம் என்னை விட்டு போயிடுத்து. அப்போ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞான சம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தன உமக்கு பிரணாமங்கள்னு கபில மகர்ஷிய ஸ்தோத்திரம் பண்றார் அம்சுமான். இதை கேட்டவுடனே கபிலருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுத்து. அஸ்வோயம் நியதாம் வத்ச பிதாமஹ பசுஸ்தவ இமே ச பிதரோ தக்தா கங்காம் போர்ஹந்தி நேதரது. வத்சா அப்படின்னு சொல்ற அந்த வத்சான்ற வார்த்தை இருக்க அதுதான் ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். வத்சான்னா குழந்தாயின்னு அர்த்தம். அது வத்சாராம தனுஷ் பசியான்றார் விஸ்வாமித்ர. ஜனக மகாராஜா ராமனுக்கு காண்பிக்கிறதுக்காக சிவதனுஷ ஒரு 500-600 பேரோட கூட அவளால இழுத்துட்டு வந்து எதிர கொண்டு வந்து நிக்கிற அது நிறுத்தின பிற்பாடு விஸ்வாமித்திரரும் அங்க போய் நிக்கிற ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் நிக்கிற. அப்ப வத்சராம தனுஷ்பஷ்யன்னா ராம குழந்தை தனுஷ்பஷ்ய நீ எவ்வளவு நாழியா கேட்டிருந்தீய, எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைச்சிருந்தைய, அந்த வில்ல பாரு அப்படின்னு அர்த்தம். அந்த குழந்தாய் தனுஷ்பஷ்யன்னா நீயா ரொம்ப சின்ன பையன், இந்த தனுஷோ பெரிய விசேஷங்களை உடையது தனுஷ்பஷ்யன்னு இப்படி எத்தனையோ அர்த்தம் இருக்கு. அந்த வத்சான்ற அந்த கூப்பிடுறதுலதான் எல்லாமே அடங்கி இருக்கு. கபில மகர்ஷி அம்சமான பார்த்து அப்பா குழந்தை பையா அப்படின்னு கூப்பிடுற வத்சான்னு கூப்பிடுற. அஸ்வோயம் நேயதாம் பிதாமஹ பசுஸ்தவா தோருக்குத இந்த குதிரை தான் உங்க தாத்தா சகரர் பண்ண யாகத்தினுடைய பசு, இதை வச்சுன்னுதான் யாக சமாப்தி பண்ணணும், நீ ஓட்டியும்போ. இமே சபிதரோ தக்தா கங்காம்போர்ஹந்தி நேதரது. இது ஒரு பக்கத்துல காண்பிக்கிறேன், இது இன்னொரு பக்கத்துல பாக்குற. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரே எலும்பும் பஸ்மாவாவும் இருந்துட்டு இருக்கு, சாம்பலாவும் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தான்பா
இமேச்ச பிதரஹ உங்க சித்தியாக்கள் 60,000 பேருடைய எலும்பும் சாம்பலும் இதுதான். கங்காம்போருகந்தி நேத்தரத்தின்னர் இதுக்கு கணக்கு கங்கா நதி கங்கா ஜலத்தை கணக்கு இங்க கொண்டு வந்தனாக்க இவாளுக்கெல்லாம் நற்கதி, இவ அத்தனை பேரும் நல்ல கதியை அடையும்படியாக பண்ணலாம். ஆகையால ரெண்டையும் தெரிஞ்சுக்கோ. இதுல இருந்து என்ன, ஒண்ணு இந்த குதிரையை ஓட்டியும் போனேன்னாக்க உங்க தாத்தா பண்ண யாகத்து தாத்தா பண்ற யாக சமாப்தின்றது ஏற்படும், பிரஜைகளுக்கு க்ஷேமம் ஏற்படும். இப்ப இந்த பித்திருக்கள் உன்னுடைய பித்திருக்களாக ஆயிட்டா, இந்த பித்திருக்களுடைய ஒரு நற்கதி அடைவதுன்றதும் ஒவ்வொரு புத்திரனும் பண்ண வேண்டிய ஒரு காரியம். அந்த அம்சத்துல வரைச்சே கங்கையை வரவழிச்சு கங்கா நதியினால அந்த ஜலத்தால இந்த சாம்பல் எல்லாம் நினைச்சேனாக்கா இவாளுக்கெல்லாம் நற்கதி வரும். ஆகையால இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கோன்னு சொல்றார் கபில மகர்ஷி. சகரஸ்தேன பசுனா கிரத சேஷம் சமாபயது. அம்சமானும் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட இந்த குதிரையை ஓட்டியும் போய் தன்னுடைய தாத்தா யாகம் பண்ற இடத்துல கொண்டு போய் கொடுத்தான். அதுக்கப்புறமா சகரர் அந்த குதிரையை கொண்டு யாகத்தை முடிச்சுட்டே முடிச்ச பிற்பாடு ராஜ்யம் அம்சமதின் நெசிய நிஸ்ருகோ முக்தபந்தனஹான்னு அம்சமான இடத்துல ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவர் வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போயிட்டேன். அம்சமான் தபஸ் பண்ணி பார்த்து அந்த கங்கையை கொண்டு வரணுன்றதுக்காக, ஆனா எத்தனையோ காலம் தபஸ் பண்ண வேண்டியிருக்கு, எத்தனையோ காலம் தபஸ் பண்ணா கூட அவருடைய காலம் போயிடுத்து. அவருடைய பிள்ளை திலீபன் அவரும் பிரயத்னப்பட்டு பார்த்தார், அவர் காலமும் போயிடுத்து. அவருடைய பிள்ளை பகீரதன், இப்ப சகர அந்த சகரருடைய குமாரர் அவளுடைய அம்சமான், இப்படி பார்த்தேன்னா 4ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறையில இருக்கிறவர் தான் பகீரதர். அந்த பகீரதர் புத்திர அந்த பகீரதே புத்திரஸ்தே பே சுசமஹ தபஹன்னார். பகீரதன் ஒரு பெரிய தபஸ் பண்ணி பண்ணார். அப்ப தபஸ் பண்ணச்சே பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்றார். ராமாயணத்துல கங்காவதரணம்னு சொல்லிட்டு 43வது சப்தத்துல பகீரதனுடைய தபஸு, அந்த தபஸ்களை பத்தி எல்லாம் விஸ்தாரமா சொல்லி சொல்றவர். அப்போ தேவதேவே கதே தஸ்மின்னே சோங்குஷ்டாகிரணி பீடிதாம் கிருத்வா வசுமதி ராம வத்சரம் சமுபாசத அததம் வத்சரே பூர்ணே சர்வலோக நமஸ்கிருத உமாபதி பசுபதி ராஜானமிதம் அப்ரவீத். முதல்ல பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்றே. தபஸ் பண்ண பிற்பாடு பிரம்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறேன். கூட்ட எனக்கு ஒரே ஒரு வரம் தான் வேணும், இக்ஷ்வாகுணாம் குலே தேவ ஏகமேஸ்து வரப்புரஹாம், நான் என்னென்ன சொர்க்கம் கச்சேயுகும் அத்தியந்தம் சர்வேச்ச பிரபிதாமகாம் தேவே தேவ யாச்சேக சந்தத்தியை நாவசீதே குலஞ்சனஹாம். பிதிருக்களுடைய பிரீத்தி இருந்தாதான் சந்ததி விருத்தி அடையும். ஆகையால பித்திருக்களுடைய காரியத்தை நாம ஸ்ரத்தையாக நாம பண்ணணும். பித்திருக்காரியத்தை நம்ம சரியா பண்ணலைன்னாக்க நம்ம காட்டிலும் நம்மளுடைய சந்ததிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏற்படும். ஆகையால என்னுடைய இப்ப இந்த சந்ததி விளங்கணும்னாக்க என்னுடைய பித்திருக்கள்லாம் க்ஷேமத்தை அடையணும். இப்ப இத்தனை பேருக்கும் க்ஷேமம் எப்படி ஏற்படும் என்று கேட்டா அதை கபில மகர்ஷியே சொல்லிட்டார். எனக்கு கங்கையை கொண்டு வருது தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டார். இப்ப இந்த இக்ஷ்வாகு குலத்துல பிறந்த நான், இந்த இக்ஷ்வாகு குலம்ன்றது மிக உயர்ந்த குலம், இந்த குலத்துல பிறந்த நான் பிரார்த்திக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கங்கா தேவியை இங்க வரும்படியாக பண்ணணும்ன்றது. கங்கா யாரு கங்கா அப்படின்ன, ஹைமவதி ஜேஷ்டா கங்கா ஹிமவத சுதான்னு சொல்ற ஹிமவானுடைய பெண்ணு, அதுல மூத்த பெண் கங்கா, ரெண்டாவது பெண் வந்து உமாதேவி பார்வதி என்று சொல்றோம் நாம, அவதான் சிவபெருமானுடைய மனைவி. இப்ப இது ஒண்ணு. இன்னொன்னு கங்கையை பத்தி சொல்லச்சே பெருமாள் திரிவிக்ரமாவதாரம் எடுக்கச்சே, அந்த திரிவிக்ரமாவதாரத்துல பெருமாளுடைய திருவடி பிரம்மலோகத்துக்கு போகச்சே
அப்ப பிரம்மா புருஷ சூக்தத்தை சொல்லி தன்னுடைய கமண்டல தீர்த்தத்தினால பெருமாளுடைய திருவடிக்கு அந்த பாதுகைக்கு ஆராதனம் பண்ணார், திருவடிக்கு ஆராதனம் பண்ணார். அந்த திருவடியிலிருந்து பெருகின ஜலம்தான் கங்கைன்னு சொல்லப்படுகின்றது. அது ஸ்ரோதோபேதைகின்னு அதுல பல கிளைகளாக பிரிந்து ஆகாசத்திலேயே, அதாவது சொர்க்கலோகத்திலேயே கங்கையெல்லாம் பிரவாகம்லாம் இருந்துருக்கு. அதில் ஒரே ஒரு கிளை தான் பூமிக்கு வருதுன்னு அர்த்தம். இப்போ இந்த கங்கையை ராமாயணத்தில் சொல்லச்சே ஹிமவானுடைய பொண்ணுன்னு சொல்லி சொல்ற, இந்த பூமியில் வர கங்கை இப்படிப்பட்டவள், இவளை பூமிக்கு கொண்டு வந்தாக்க கங்காதேவி சொல்றா, சரி பிரம்மாவும் பிரம்மாவனுடைய ஆதேச பிரகாரத்துக்கு பகீரதனுக்காக நான் பூமிக்கு வரேன், மேலேந்து துபில்னு குதி வந்தான்னாக்கா பூமியே பழந்து நேர ரசாத்தலும் பாத்தாளத்தெல்லாம் போயிடுமே. இப்ப எனக்கு இந்த மாதிரி போனா காரிய சித்தின்றது ஏற்படாது, எங்க இருக்கணுமோ அங்கதானே போகணும், அது இல்லாத போயிடுறது ஒண்ணு. இன்னொன்னு அந்த கங்காதேவி சொல்றாளா, தர்சயாமாசிதம் தேவி பிரசன்னா வரதாஸ்மிதே இத்யுக்தா ஸ்வமபிப்ராயம் சசம் சாவனதோன்றுமஹா கோபிதாரயிதா வேகம் பதந்த்யா மகே மகிதலே அந்யதா பூதலம் பித்வா நிருபயாஸ்யே ரசாதலம் கிஞ்சாஹம் நபுவம் யாஸ்யே நராமையா மிருஜந்த்யகம் மிருஜாமி ததகம் குத்ர ராஜம்ஸ்தத்ர விசிந்த்யதாம். எனக்கு ரெண்டு சங்கடம் இருக்கு கங்காதேவி சொல்றா. ஒரு சங்கடம் ஆகாசத்திலேருந்து மேலேருந்து விழுந்தனாக்கா அது உத்தர க்ஷணத்துல நான் போய் பூமியே பிளந்து போயிடும், பிளந்து போயிடுத்துனாக்கா அது ரசாதலத்துல போய் பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடுவோம், இவனுடைய எண்ணம் நிறைவேறாத போயிடும். சரி, இன்னொன்னு என்னன்னா நிதானமா பிரவகிச்சாள்னா, பூமியில கங்காதேவி பிரவகிச்சாள்னாக்கா பாபம் பண்ணவா மொத்த பேரும் கங்கையில போய் சீதாமாடி சீதாமாடி தன்னுடைய பாபங்கள் மொத்தத்தையும் கங்காதேவியில குடிச்சு விட்டு போயிடுவா. அப்ப கங்காதேவிக்கு அத்தனை பேருடைய பாபங்களும் வந்து சேர்ந்துரும், இது எனக்கு தேவையா? இது கங்காதேவி கேட்கிறா. கிஞ்சாகம் நபுவம் யாசே, நான் பூமிக்கு வரவே மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். ஏன்னா நர மையா மிருஜந்தியகம், உடம்புல கையில அழுக்கா இருந்துன்னாக்கா இந்த ஜலத்துல அலம்பி விடுற மாதிரி அந்த அழுக்கெல்லாம் போனா அந்த ஜலத்துலதான் அழுக்கு போயிட்டு போறது. அங்க யார் யாரெல்லாம் கங்கா ஜலத்துல தீசா வர்றாளோ தீசா வர்றவாளுடைய பாபம் மொத்தம் அந்த கங்கைக்கு வந்துட போடுது. இப்படி வந்துடுத்தாக்க என்னுடைய பாப்பத்தை நான் எங்க போய் போக்கடிக்கிறது, இந்த பாப்பம் மொத்தம் எந்தெல்லாம் ஏறி கொடுத்த? மிருஜாமிததகம் குத்ர ராஜம் ஸ்தத்ர விசிந்தியதாம். இது ரெண்டையும் நீ யோஜனை பண்ணிக்கோ, இது யோஜனை பண்ணிண்டியானாக்க அப்ப நான் வரத பத்தி நான் சொல்றேன்னு கங்காதேவி சொல்லி சொல்றாளாம். இது அற்புதமான விஷயம். இந்த மாதிரி இதுல ராமாயணத்துல சொல்லல, அந்த மாதிரி பாகவதத்துல தான் கங்காதேவி கேட்கறதா சொல்லிருக்கு. ரெண்டிடத்துலயும் கங்காதேவி நான் அங்கேருந்து இறங்கினேன்னாக்கா என்ன ஆகும் தெரியலையே, அதுக்கு எதனா வழி பண்ணணும்னு அதை கேட்கறது முதல் அம்சம் மாத்திரம் இருக்கு. ரெண்டாவது அம்சம் இங்க இருக்கிறவாள்லாம் பாப்பத்தெல்லாம் எந்தெல்லாம் கட்டிடுவாளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது இருக்க, அது பாகவதத்துல தான் வருது. அது இதுக்கு சமாதானம் சொல்ற, சாதவோ ந்யாசின சாந்தா பிரம்மிஷ்டா லோக பாவனா ஹரன் ஜகந்தே கங்காதே தேஷ்வாஸ்தே ஹ்யகபித்தரி. ஒரு ஆச்சரியமான ஒரு பதில சொல்ற பகீரதன். நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்க வெறும் பாபிஷ்டாள் மாத்திரம்தான் கங்கையில தீட்டாமாடுவான், அந்த கங்கையில தீட்டாமாடுறதுனால அவளுடைய பாபங்கள்லாம் ஒன்னு வந்துரும்னு நினைச்சுட்டு இருக்க, எத்தனையோ மகான்கள்லாம் சாதுக்கள்லாம் தீட்டாமாடுவா, அந்த சாதுக்களுடைய திருவடி தீர்த்தம் பட்டதுனாலே சாதவோ ஞாசினா சாந்தா பிரம்மிஷ்டாக லோக பாவனாக. அந்த சாதுக்கள்ல எப்படி சொல்ற பாருங்கோ, சாதுக்கள் ஞாசினஹா எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணினவர், சாந்தாக
மனசளவுலமே சாந்தியோட இருந்துருக்கிறவன், பிரம்மிட்டாக பிரம்ம தியானம் பண்றவன், லோக பாவனாக உலகனத்தையும் புனிதமாக ஆக்குகின்றவர்கள். ஹாரந்தியகம் தேங்க சங்காத்து தே அங்க சங்காத்து, உம்முடைய அங்க சங்கத்தினால, அதாவது அவள்லாம் இந்த கங்கையில இறங்கி தீர்த்தமாடினாக்க அவளுடைய திருமேனி சம்பந்தம் பற்றுத்துனாக்க கங்கைக்கு இருக்கிற பாப்பம் மொத்தம் போயிடுமா. தேங்க சங்காதே தேஷ்வாஸ்தே ஹகமித்தரி, இதுல வேதத்துல ஒரு வழி வழியா சொல்றது, அதாவது ஒரு பாப்பங்கள்லாம் வந்ததுன்னாக்க இந்த பாப்பத்தெல்லாம் யார் ஏத்துப்பா யார் ஏத்துப்பான்னு அப்படி வரிசையா சொல்லிட்டே வருது. இப்படி இந்த பாப்பத்தை ஏத்துக்கிறவாள்லாம் அதுல வரிசையில வரைச்சே, இப்போ இந்த காத்தால வெள்ள சூரியன் உதிக்கிற வேளையிலையும் சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலையும் யார் தூங்குறாளோ அவள்லாம் அந்த பாப்பத்தெல்லாம் மீதி பேருடைய பாப்பத்தெல்லாம் ஏத்துக்கிறவாளா ஆயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர, அவ சரி அந்த பாப்பத்தை ஏத்துட்டு தன்னுடைய பாப்பத்தை போக்கடிக்கணும் எங்க போக்கடிக்கிறது அப்படி இப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வர, பெரிய வரிசையில வருது. கடைசியில யாகம், யாகம் பண்ணாக்க அந்த பாப்பெல்லாம் போகும்னா அது யாகத்துக்கு பாப்பம் வந்துட்டு அது என்னன்னா யஜ்ஞ தட்சிணாபிகின்னு தட்சிணை நிறைய கொடுத்தாக்க அதனால அந்த யாகத்துல ஒட்டி இந்த பாப்பெல்லாம் போயிடும் அப்படின்னா தட்சிணை யார் வாங்கிக்கிறா, பிராமணன் தான். பிராமணனுக்கு அந்த பாப்பம் மொத்தம் வந்து சேர்ந்துருமேன்னா அப்ப பிராமணனுக்கு பாப்ப பிராமணன் தட்சிணை வாங்கிட்டாருனாக்க மீதி கடைசியில எங்கெங்கயோ போய் கடைசியில பிராமணன் தள்ளு விழுந்துட்டு அந்த பாப்பம். அப்ப அவன் என்ன பண்றது இந்த பாப்பத்தை போக்கடிக்கிறதுன்னா அபகத பாப்மா சுவாத்தியாயான்னு சொல்லி சொல்ற, வேதாத்தியனம் பண்ணி வேதத்தை உச்சாரணம் பண்ணாக்க இந்த பாப்பம் மொத்தம் போயிடுமா, இந்த பாப்பம் மொத்தம் வேதத்துக்கு போகும், வேதத்துக்கிட்ட வந்ததுன்னாக்க வேதத்தின் பாப்பமே ஒட்டாது, எல்லா பாப்பத்தையும் வேதம் பொசுக்கிடும்னு சொல்லி சொல்ற. இவெல்லாம் பிரம்மிட்டாள், இவெல்லாம் மகாத்மாக்கள் கங்கையில எத்தான பேர் தீத்தாமாடி அவ பாப்பத்தெல்லாம் மூட்டை மூட்டையா கரைச்சா கூட அந்த கங்கையினுடைய பாப்பம் மொத்தத்தையும் இவா போக்கடிக்க கூடியவாள். தாரயிஷ்யதி தேவேகம் ருத்ரஸ்வாத்மா சரீரீணாம் யஸ்மின் நோதமிதம் புரோதம் விஸ்வம் சாட்டி வதந்துஷு. நீ வேகமா வர்றத உன்னுடைய வேகத்தை சிவபெருமான் தாங்கிக்க போறே. யஸ்மின் நோத்தம் இதம் புரோத்தம் விஸ்வம் சாட்டிவ தந்தோஷு, ஒரு துணியில குறுக்கும் நெடுக்குமாக எப்படி நூல் நெய்யப்பட்டு அது துணியாக ஆறுதோ அந்த மாதிரிதான் சிவபெருமான் திருமேனியாக லோகம் மொத்தம் இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. இப்ப இது வந்து பெருமாளுக்கு சொல்ற வார்த்தையே சிவபெருமான் விஷயத்துல சொல்ற. இதுக்கு என்ன தாத்பரியம்னாக்க அந்த சிவபெருமானுக்கும் அந்தரியாமியாக இருந்துருக்கிற பெருமாள்னு அர்த்தம் இருக்கு. இப்படி கங்காதேவிய சந்தோஷப்படுத்துற, கங்காதேவிய சந்தோஷப்படுத்தின உடனே அந்த சிறிது காலத்திலேயே ததேதி ராஜ்யாபிஹிதம் சர்வலோக ஹித சிவஹா ததாரா வகிதோ கங்காம் பாதபூத ஜலாம் ஹரேஹேன். இங்கதான் கரெக்டா சொல்லிடுறேன், ததார அவஹிதா கங்காம், அந்த சிவபெருமான் ரொம்ப சாவதானமாக அந்த கங்கையை தாங்கின்றான். பாதபூத ஜலாம் ஹரேஹேன்னு பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால பரிசுத்தமடைந்த கங்கையை அவர் தாங்கின்றார். பகீரசாஜரணி நின்னே புவன பாவினி எத்திர ஸ்வபிதாம் தேஸ்மீபூதாஸ்மசரதே ரதேன வாயுவேகேன பிரயாந்தம் அனுதாவதி தேசான் புனந்தி நிர்தக்தான அசிஞ்சதே சகராத்மஜானே. இந்த கங்கை பகீரத, இந்த கங்கை தான் காமிக்கிற இடத்தெல்லாம் பின்னாடியே வரணும். வாயுவேகம் மனோவேகம்னு சொல்லக்கூடிய ரொம்ப வேகமாக போகக்கூடிய ஒரு தேர்ல பகீரதர் ஏறிக்கிறேனாம், ஏறிண்டு போறேன், போனா கங்காதேவி பின்னாடியே வரான். எந்த இடத்துல அந்த கடைசியில பாதாளத்துல
இவளுடைய பித்ருக்கள் சகர புத்திரெல்லாம் பத்மமாக இருந்திருக்காளோ அந்த இடத்துல போய் அந்த கங்கா ஜலத்தினால அவருடைய பத்மமானது இவளுடைய பித்ருக்களுடைய சகர புத்திரளுடைய 60,000 பேருடைய பஸ்ம நினைக்கப்பட்டு அத்தனை பேரும் மோட்சத்தை அடைந்தார். அவ அத்தனை பேரும் நல்ல கதியை அடைந்தாள். சகராத்மஜா திவன் ஜக்முஹு கேவலம் தேக பத்மபிஹி பஸ்மி பூதாங்க சங்கேன ஸ்வர்யாதாஹ சகராத்மஜாஹ கிம் புனஸ்ரத்தயா தேவீம் யே சேவந்தே த்ருதம் வ்ரதாஹ. அந்த சகர புத்திரெல்லாம் வெறும் பஸ்ம சாம்பலா இருக்கிறவ, அவளே நல்ல கதியை அடைஞ்சிட்டா. கங்காதேவிய மாதாவாக நினைச்சு அந்த கங்காதேவிய நாம வழிபட்டோமானாக்க அப்ப நமக்கு கிடைக்காத போயிடுமான்னு நான். கங்கே கங்கேதி யோப்ரூயாதி யோஜனானாம் சதைரப்பின்ன, 100 யோஜனை தாண்டி கங்கா கங்கான்னு அந்த கங்கா மாதாவினுடைய பேரை சொன்னாலே போறோம், நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடுறது. ஆகையால நகேதத் பரமாச்சரியம் ஸ்வர்துன்யா யதிஹோதீதம் அனந்த சரணாம் போஜ பிரசூதாய பவச்சிதா. கங்கைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சக்தி, எல்லாருடைய பாப்பங்களையும் போக்கடிக்கிற சக்தி இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? அனந்த சரணாம் போஜ பிரசூதா. அனந்தன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், அவருடைய திருவடியிலேருந்து உண்டானவள்ன்ற ஒரே ஒரு குவாலிபிகேஷன் தான். அந்த குவாலிபிகேஷனால எல்லாருடைய பாப்பத்தையும் போக்கடிக்கிறவளாக அவள் இருந்துருக்கா. இப்படி பகீரதன் கங்கையை அவதரணம் பண்ண வச்சு, அதாவது இந்த இடத்துல எல்லாம் அந்த ஆகாசத்திலேருந்து வரவழிச்சு தன்னுடைய பித்திருக்களுக்கெல்லாம் நற்கதியை ஏற்படுத்தினர். இந்த கங்காவதரணத்தை யார் கேட்கிறாளோ அவளுக்கு நல்ல கதி ஏற்படும், க்ஷேமம் ஏற்படும். ஆகையால இந்த யஸ்ருணோதி ஜகா குஷ்ட சர்வான் காமா நவாப்னியாது சர்வே பாபா பிரணசியந்தி ஆயுஹ் கீர்த்தி சவர்தே. இந்த கங்காவதரண விருத்தாந்தத்தை கேட்கிறவாளுக்கு ஆயுசு கீர்த்தி இதெல்லாம் மேன்மேலும் வழங்கும் வளரும். அதோட அவருடைய பாபங்கள் எல்லாம் நாசமாயிடும். சர்வே காமா நவாப்னியாது, அவ எதெல்லாம் ஆசைப்படுறாளோ ஆசைப்படுறது எல்லாம் ஏற்படும், அதாவது கிடைக்கும் என்பதாக கங்காவதரண விருத்தாந்தத்துக்கு பலஸ்ருதி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆச்சரியமான கங்காவதரண விருத்தாந்தத்தை இன்றைய தினம் நாம் பார்த்தோம். அந்த பெருமாள் திருவடியிலிருந்து உண்டான கங்காதேவி அந்த திருவடி சம்பந்தம் பெற்றதுனால பரம பாவனமாக இருந்திருக்கிற கங்காதேவி நம்மளுடைய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சு நமக்கு சகல க்ஷேமங்களும் கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதா கே கே சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.